சுப்பிரமணியா அம்மா சாப்பிற வீல்ட வந்து ஏபி கட்டிட்டு நிக்க உங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறீங்களா நான் என்னோட அண்ணா அண்ணி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க கொண்டு பேச தேவல்ல என்ன இவன் கேட்டா இப்படி பேசுதா சாத்ரிகா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சுப்பிரமணி இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் வந்து இங்க வந்து கட்டிட்டு நிக்க ஹே ஸ்ருதி என்னம்மா என்னம்மா என்ன சொல்றதா

பிரச்சனை இல்ல ஸ்ருதிக்கு தெரியுமா யாரை வேணாலும் நீ கேட்டு பாரு ஆமாப்பா நான் பார்த்த வரைக்கும் அவ தங்கச்சியை தாங்கோ தாங்கன்னு தாங்குறா ஒரு வேலை பார்க்க செய்ய விட மாட்டா அவ்வளோ துணியை அன்னைக்கு கூட கொண்டு போய் ஏரியில் அவ்வளோ துணியை துவச்சிட்டு வரா அப்படி பண்றவ எப்படிப்பா கொடுமைப்படுத்துவாள் அவன் தங்கச்சி ஓ பொண்டாட்டியா அவளுக்கு சொந்த தங்கச்சி இல்லையா இப்படியெல்லாம் நீ பேசாதப்பா சுப்பிரமணி இதெல்லாம் தப்பு நாங்களே கண்ணால பாக்குறோம் என்னமோ ஒண்ணுமே செய்யாத மாதிரி போட்டுுறா இவளை பார்த்தாலே தெரியுது இவளோ, செய்!

சுந்தரி நீ எல்லாம் இவகிட்ட பேசி சமாளிக்க முடியாதடி ஓ வாயை மூடிட்டு இரு தொங்கச்சி தொங்கச்சின்னு தொலையாம என்னையும் என் அக்காவை பிரிக்கிறது தாண்டா பாத்தியா நானும் என் அக்காவும் பாசமா இருக்குதி இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும் டா சுப்பிரமணி அதுதான் இவ்வளவு பிளானை போட்டுட்டு இருக்காவ ஒரு புருஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியுதா இவங்க தான்டா வா போடாவா பாருடா வா ஏன் பா பாப்பா பாப்பா ஒரு பொம்பளை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் போங்க வாங்க மாமா எங்க போங்க இப்படி தான் பேசுவா ஆனா இந்த ராட்சசி மாதிரி யாவாலும் பேச மாட்டாப்பா சாமி சுப்பிரமணி இதுக்கு மேல நான் பொறுமை இருக்கவே மாட்டேன் பேர் கூட சொல்லத்துக்கு மெக்கப்படுவா ஒரு பொண்டாட்டி ஆனா இவ இருக்கா பாரு வாய்க்கு வாய் சுப்பிரமணி வாய்க்கு வாய் சுப்பிரமணி என்னதான் ஜென்மமோ ஐயோ முடியல என்னத்தை சொல்றது அப்படி எல்லாம் காலங்கள் கிடக்குது தான் அவன் நல்லது பண்ணாலும் கெட்டதாதான் அவளுக்கு நடக்கும் போல ரொம்ப நல்லவன் இந்த சுந்தரி அவளுக்கு வாச்சிருக்கு பாரு எல்லாம் பாத்தியா பாரு நல்லா பாரு யார் யாரோ என்னெல்லாம் வந்து பேசுற மாதிரி என் நிலவும் இருக்கு கேளு சுப்பிரமணியாமே அவன் நிக்கிறான் கேளு அமைதா இருங்கக்கா நாங்க பேசிக்கிறோம் நீங்க பேச பேச பிரச்சனை பெருசாதாக்கா ஆயிட்டு இருக்கு நீங்க என் மக்க பேசுறீதான் என் பேசுறத விட பொதுவான நியாயத்தை பேசுறீ அதெல்லாம் இவளுக்கு புரியாதுக்கா நான் பேசுறேன் இருங்கக்கா சுப்ரமணி என்ன சொல்லு இப்ப பிரச்சனை நான் அஸ்ருதி என்ன கொடுமை படுத்தினேன்னு சொல்றாளா சொல்லு கொடுமை படுத்தினேன்னு கூட எனக்கு மனசு தாங்கிருக்கும் ஆனா அவ்வளவு வீட்டுல விட்டுட்டு வந்துட்டீங்க சுப்ரமணி பேசுறா உங்க அம்மாவ நான் அடிமைய குடும்ப படுத்துறேனா உங்க அம்மாவை நான் ரோட்டு கடையில வேலை பாக்க விட்டுறேனா சுப்ரமணி உப்பெல்லாம் பயசாடா வாய் அழுகிடும் பாத்துக்க நான் அப்படி எல்லாம் பட்டவக் அடையவே கிடையாது சுப்ரமணி என்ன நடக்குது அப்பப்பா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல எங்கயோ வந்து வக்கறங்கிட்டு யார் யாரோ என்ன பேசுறாங்க அத தான நீ கேட்க மாட்டீங்க அப்படிதான்ப்பா பேசுவோம் அப்படிதான் பேசுவோம் சுந்தரி முதல்ல சாப்பிடுங்க சாப்பாடெல்லாம் ஆறி காஞ்சு போச்சு

இருக்கணுமா அமைதியா இருமா அவங்க குடும்ப பிரச்சனைமா நீ சும்மா தலையிடாதமா ஏதாவது ஒண்ணே திட்டுவாவ தேவையா நமக்கு அவைய சுந்தரிக்கா அவியலாச்சு அவைய தங்கச்சியாச்சு அவங்க குழந்தனாராச்சு யார என்னமோ பேசிட்டு போட்டோம் நீ அமைதியா இருமா அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் நம்ம தொலைஞ்சோம்ல இருடி அவளுக்கு யார் பேசுவா சுந்தரிக்கு நான் தானே இருக்கேன் அவளை ரொம்ப தான் ஓவர தொடரங்கட்டுறாவ அவங்கெல்லாம் நீ பொறுமையா இருமா அவைய பேசிக்குவாவ ஏமா நீ வேற இடையில இடையில கத்திட்டு இறக்க விட்டு தொலைமா இதெல்லாம் சாதாரணமா விடக்கூடாதுடி கூடாதுடி உனக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது அமைதியா நில்லு ஆமா எனக்கு ஒன்னும் தெரியாது பூமா விட்டு ஒரு நிமிஷம் நாங்க வீட்டுக்கு போறோம்க்கா சாப்பாடு வேணாக்கா ச்சேய் பாவம் அந்த பிள்ளை ஆவாசமா இருக்கேன்னு முத முதல்ல பிரியாணி செஞ்ச அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமேனு கொடுப்போம்னு செஞ்சு அதை சாப்பிட விடுறானா பாரு இவே இவனை விட இவ இருக்கா பாரு ஏ அப்பா சரியான ராட்சசியா இருக்கிறா சாப்பிட விடுறாளா பாரு பிசாசு மாதிரி வந்து புருஷனை குட்டியாந்து திங்காம இழுத்துட்டு போறா ச்சேய் சுப்பிரமணி இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல கேட்டுட்டே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு போகணும்க்கா அமைதியா இருங்க நாங்க வீட்டுக்கு அக்கா நாங்களும் போறோம்க்கா போவோம் தம்பி வாடா வாங்க போவோம் சாப்பிட பாரு எப்படி குட்டிட்டு போறா சுப்பிரமணி இவளை வீட்டுல விட்டுட்டு தப்புதான் நாங்க எதார்த்தமா

நடானாதா நீ நாண நானா நானானா டேய் புஃபா மேறடா அடா யார் ஏம்மா வந்துருப்பாம்மாடே இது வர்ற அந்த சீன் சுபாண்டு ஏய் இப்ப வந்தா நல்லா இருக்கான் அடா இந்த பிள்ளைங்க அழுகுதே புருஷனை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கவும் அழுவுதா அடா ஸ்ருதி இதுக்கெல்லாம்மா போய் அழுவா அதான் வந்துட்டான்ல என்னடா அம்மா

டேய் சுப்பிரமணி அண்ணன் மூத்தவன் நான் இருக்கேன் ஓ வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையா நின்றுட்டே இருப்பேன்னு பார்த்துட்டு இருக்கியா நானும் எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கேன் ஆனா நீ எவ்வளவு தூரம் பேசணுமோ எவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கா என்ன பேசிகிட்டே இருக்க சுந்தரி ஒன்னொண்ணு சொல்கிறா காதிலே வாங்கிக்க மாட்டேங்கிறா